நல்வாழ் துறவிகள், பொது நிலையினர் அனைவரும் உம்மை போல் வாழ்ந்து தங்களது வாழ்வில் மற்றவருக்கு நற்செய்தியை அறிவித்திட தேவையான அருள் வேண்டும் என்று இறைவா உம்மை எல்லாம் அனுதின நேசத்துடன் பராமரிக்கும் இறைவா, நாங்கள் வாழ்கிற சமுதாயத்தில் குடும்பத்தில் மற்றவரின் உணர்வுகளை மதிக்கவும் தனிமனித சுதந்திரத்துக்கு மதிப்பு கொடுக்கவும் தேவையான ஞானத்தை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். செயல்பாட்டை தடுக்க வேண்டாம் என்றுரைத்த இறைவா, நாங்கள் வாழும் நவீன உலகின் இளைஞர்கள் சந்திக்கும் எண்ணற்ற துன்பங்கள் சோதனைகள் அனைத்தையும் முறியடித்து நமது வெற்றி இலக்கான இயேசுவை தேடி வரவும் நம் பெற்றோர்களுக்கும் நற்பெயர் பெற்றுத்தரவும் தூய வாழ்வு வாழ்ந்திட அருள் வளங்களை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சீர்தூக்கி பாருங்கள், நல்லதை பற்றி கொள்ளுங்கள் என்று வைத்த இறைவா, திருச்சபையின் வலுவான தூண்களாக இளைஞர்கள் உருவாக்க திருத்தந்தை எடுக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறவும் நடைபெறும் இளைஞர்கள் இறை அழைப்பை ஏற்றுக்கொள்ள ஞானத்தையும் தூய ஆவியின் வரங்களையும் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மாண்டாடுகின்றோம். உலகுக்கு ஒப்பாக ஒளியாக விளங்கிட எம் குடும்பங்களை அர்ப்பணிக்கின்றோம். இன்று குடும்ப உறவுகளின் நிலவும் பிரச்சனைகள், வேறுபாடுகள், பிள்ளைகளால் தனித்து விடப்படுதல் போன்ற வகைகளிலிருந்து மாற்றம் பெற்று ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு மன்னித்து வாழக்கூடிய நல்ல மனதினை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்னையருக்கு எல்லாம் அன்னையாக விளங்கியது போல் உலகில் வாழும் அனைத்து அன்னையர்களையும் இறைவனின் திருக்கரத்தில் அர்ப்பணிப்போம். அவர்களுடைய தியாகம் நிறைந்த வாழ்வு பயனுள்ளதாகவும் தங்களது குழந்தைகளை இறை ஞானத்திலும் விசுவாசத்திலும் வளர்க்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். Oh,
Thank you.
கற்பிக்கப்பட்டு தேவப்படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். Okay.